ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து சார் வந்து இன்னொரு சொந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி வந்து சார் வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வந்து நிறையா சொந்து சொல்லன்னு கொடுத்து அப்புறம் அதை எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் சார் சொல்லி கொடுத்தேன். ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷனை வந்து அதாவது இஃப் யூ வாண்ட் ஃபைன் டிஃப்ரென்ஷியேஷன் பி ஈஸி, அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும்னாக்கா ஒரே ஒரு வழி தான், நீங்கள் நிறையா வந்து உள்ளங்கதி செய்யணும். அதாவது வந்து ப்ராப்ளம் சால்விங் இல்லை. ஓகே, ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ டு டூ ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் போல எடுத்த கையோடு நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் ப்ராப்ளம் சால்விங் செஞ்சீங்கன்னாக்க அதெல்லாம் அவேலிக் ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்கனாக்க ரொம்ப பேசிக்கான ஓகே டிஃப்ரென்ஷியேஷன் கொஷின்ஸ் எடுத்து செய்யுங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எடுத்து செய்யாதீங்க. ஓகே, ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்து செஞ்சீங்கனாக்கா ஸோ உங்களுக்கே வந்து ஃபேடாப் ஆயிடும். என்னடா செய்ய செய்ய ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, செய்கிறது எல்லாமே ராங் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஃபேடாப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பிகினிங், நான் சொல்கிறது பிகினிங் சொல்கிறேன். ஓகே, பிகினிங் ஸ்டேஜில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நீங்கள் என்ன செய்யணுனாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஓகே வாய்ட் டேர்ம் எடுத்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பட் ஒரே மாதிரி செய்யாதுலாம், நிறையா விதமாக ஓகே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ட் டேர்ம்ஸ் எடுத்து அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு பழகினீங்கனாக்கா ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கான்ஃபிடென்ட் ஓகே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டிஃபிகல்டான டைப் கொஷின்ஸ் எடுத்து செஞ்சு பார்க்கலாம். பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேஷனே கொஞ்சம் டஃப்பான தபந்தோ எடுத்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பழகினீங்கனாக்கா ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸுக்கு போகணும். ஸோ அப்போ தான் வந்து அது சரியாக ஒர்க் அவுட் பண்ணும், அது சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் சார் சொல்கிறேன், அதனால தான் சார் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய சொந்தோ சொல்லான்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டைம் எடுத்து அந்த ஒவ்வொரு சொந்தோவும் நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அந்த ஒரு சொந்தோட இல்லாமல் நீங்கள் வேறு வேறு டெக்ஸ்ட் புக் எடுத்தோ இல்லாட்டி ரெஃபரன்ஸ் புக் எடுத்தோ இல்லாட்டி புக்கில் அத்தியானம் எடுத்தோ அதில் சில கொஷின்ஸ் எடுத்து சொந்தமாக செய்யுங்க. ஓகேங்க, சொந்தமாக செய்யுங்க. ஓகே, ஸோ பிரச்சனை இருந்துச்சுனாக்கா எக்ஸாம்பிள்ஸை ரிஃபர் பண்ணிவிட்டு ஓகே ஸோ கீப் டூவிங். ஓகே, நிறைய சொந்தோ செய்யணும். சரி, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுமே. சரி, இன்றைக்கி சார் எடுக்க போகிற அதாவது இப்போ நம்ம எடுக்க போகிற இது டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வச்சுருப்போமே. ஸோ ஒன் ஈக்குவல்ஸ் டு பிராக்கெட் டூ எக்ஸ் ப்ளஸ் 5 power of 3. ஓகே, சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொந்தோ சொல்லான்னு கொடுத்துருக்கேன். வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2x + 5 இந்த ஹோல் ஓகே பவர் ஆஃப் 3. ஓகே சரி, இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சரி, எப்பொழுதும் சார் சொல்கிற மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் செய்யணுனாக்கா கொடுத்த வாய் டேர்ம் வந்து AXN ஃபார்மில் இருக்கணும், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நீ அது சார் அதுக்கு கொடுத்தது அந்த பொங்கல் இருந்தால் தான் நீ டிஃப்ரென்ஷியேட் செய்ய முடியும். நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் செய்யணுனாக்கா ஒன்லி ஒன், ஒன்றே ஒன்று தான், வாய் கொடுத்துருக்கிற வாய் டேர்ம் வந்து AXN ஃபார்மில் இருக்கணும். அப்போ தான் நீ டிஃப்ரென்ஷியேட் செய்ய முடியும், இல்லாட்டி நீ டிஃப்ரென்ஷியேஷன் செய்ய முடியாது. புரியுதா இல்லையா? அப்படி கொடுத்தது வந்து AXN ஃபார்மில் இல்லாட்டி நான் ரிப்பீட் பண்ணுறது தான் அது AXN ஃபார்முக்கு மாற்ற முடியும். ஓகே, அதனால தான் அந்த சோலன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ASN மாற்றிட்டு அப்புறம் தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் செய்யணும். சரி, இப்போ இங்கே ஒரு சொந்தோ கொடுத்துருக்கேன். சரி, இதுக்கு முன்னுக்கு சொந்தோ பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே சார் வந்து பவர் ஆஃப் 2 போட்டிருக்கேன். ஆமாவா இல்லையா? ஓகே சரி, அப்போ இந்த பவர் ஆஃப் 2 இது வந்து இதுக்கு முன்னுக்கு கூட எக்ஸாம்பிள் சார் ரிவிஷன் பண்ணுறேன். இதுக்கு முன்னுக்கு ஓகே அதை நான் சொல்கிறேனாக்கா அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏன் இது நான் பேசுகிறேன், அதுக்கும் பாஸ்ட் கொஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னாக்கா இது நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சாலும் தென் யூ நோ வாய் யூ நீட் டு ரிலேட் திஸ் டு தி எக்ஸிஸ்டிங் கொஷின்ஸ். புரியுது நான் சொல்கிறது? சரி சரி, இப்போ இங்கே பவர் ஆஃப் 2 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்போ இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னாக்கா இதை வந்து இண்டிவிஜுவல் டேர்மாக ஆக்கும். அப்போ இதை இண்டிவிஜுவல் டேர்மாக ஆக்கணும்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, பவர் ஆஃப் 2 எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ திஸ் பிகம் 4x power of 2. இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாக்கா +10x. இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாக்கா அகெயின் +10x. இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாக்கா +25. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லைக் டேர்ம்ஸ் இருக்குது, அதாவது எக்ஸ்டர்ன். ஸோ திஸ் பிகம் 4x power of 2 ப்ளஸ் பண்ணாக்கா 20x. Then this become 25. See? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா AXN ஃபார்மில் இல்லை. ஓகேவா? இது வந்து AXN ஃபார்மில் இல்லை, அதாவது AXN ஃபார்மில் இல்லை. ஆமாவா? ஸோ அப்போ இது நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னாக்கா சொன்ன மாதிரி இதை வந்து AXN ஃபார்முக்கு மாற்றி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ அது இந்த AXN ஃபார்முக்கு எப்படி மாற்றோம்னாக்கா நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து வாய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே AXN ஃபார்முக்கு வந்துருச்சு. சரியா? தென் யூ நோ ஹவு டு டூ டிஃப்ரென்ஷியேஷன். சரியா? ஓகே,
சரி இப்போ மறுபடியும் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா புரியுதா 2x plus 5, 2x plus 5, 2x plus 5. Okay, apa? Expand. Ini kita yang kali ini kita expand punya. Nomor data kita expand punya. Nah, kita cuci 4x square plus, just now 20x plus 25. Okay, apa? Ini expansions. Okay, 2x plus 5. Apa? Marbliom. Okay, ini quarter times punno, ini quarter times punno, ini quarter times punno. அப்புறம் இது கூட டைம்ஸ் பண்ணோம் இது கூட டைம்ஸ் பண்ணோம் இது கூட டைம்ஸ் பண்ணோம் சோ அப்ப பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து ஒரு லெந்தான எக்ஸ்பென்ஷன்ஸ் கிடைக்கும் ஓகே அது செஞ்சு முடிச்சிர முடியும் லெந்தா நீங்க செஞ்சு முடிச்ச முடியும் அது ஒன்னு தவறே ஒண்ணுமே இல்ல ஓகேவா ஆனா நமக்கு வந்து டைம் ஒன்னு இருக்குது டைம் நம்ம கன்சிடர் பண்ணு ஒரு சாலன் சேம் வந்து அத நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அது ஒன்னு இரண்டாவது வந்து அந்த சவாலை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு அது ரொம்ப முக்கியம் சோ டைம் நம்ம கன்சர்ன் பண்ணி தான் ஆகும் விளங்குது நான் சொல்றது அப்ப இந்த பவர் 3 கொடுத்தாங்கனாக்க நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடிய முடியாதுன்னு சொல்லல இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் வி ஸ்டில் கேன் டு நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாமே இன்டிவிஜுவல் டம்மா கொண்டு வர முடியும் ஆனா அது இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் இன்டிவிஜுவல் டம் கொண்டு வந்த அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணல அதுதான் இப்ப நான் வந்து கன்சர்னா சொல்றேன் சோ நம்ம வந்து தேவையில்லாம டைம் வந்து வேஸ்ட் ஆக கூடாது கல்குலேஷன்ஸ் புரியுதா இல்லையா ஸோ அப்போ இந்த டைமை வந்து ஷார்டன் பண்ணணும் ஓகேவா நான் டிஃபரன்ஷியேஷன் செய்யணும் ஆனால் ஷார்ட் டைம் அதாவது கொஞ்ச நேரத்தில் அதாவது டிக்கெட் ஷார்ட் டைம் டு டூ த டிஃபரன்ஷியேஷன் அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல இந்த டிஃபரன்ஷியேஷன் செஞ்சாகும் ஆனால் இந்த மாதிரி நான் எக்ஸ்பென்ஷன் செஞ்சனாக்க எஸ் டிஃபரன்ஷியேஷன் என்னால் செஞ்சு முடிக்க முடியும் பட் டைம் பேசினாக்க இல்லை ஸோ அப்போ இங்கே நம்ம டைம் கன்சிடர் பண்ணுறதுனால ஓகே இந்த லென்த்தாக அதை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுனால அந்த டைம் நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்ரோச் வந்து இஸ் நாட் சூட்டபிள் ஓகே அதாவது சாரு ரொம்பங்க நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஷன் இஸ் நாட் சூட்டபிள் தசஸ் வை ஓகேவா ஸோ இது சரி வராது ஏன்னா இது செஞ்சுமா டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ அப்போ டைம் ஷார்ட் ஆகணும் அது எப்படி செய்வோம் ஓகே அப்போ டைம் ஷார்ட் ஆகணும்னாக்க அப்போ நாங்கள் வந்து இது பந்தோவை மாற்றணுமா இல்லை ஸ்டீல் பந்தோ என்னது ஏஎக்ஸ்என் தான் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேனாக்க நான் வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் செய்யாமல் எக்ஸ்பென்ஷன் செஞ்சனாக்க டைம் வேஸ்ட் ஆகும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது ஷார்ட்டான டைமில் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் புரியுதா நான் சொல்கிறது ஓகே ஆனால் ஸ்டில் நான் எக்ஸ்பென் பண்ணாமலே இதே ஏஎக்ஸ்என் ஃபார்மில் இருக்கணும் ஓகே ஸோ இதை வந்து முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை நான் எக்ஸ்பென் பண்ணால் தான் எனக்கு ஏஎக்ஸ்என் ஃபார்மில் வரும் மேபி மோர் தென் எத்தனை டேர்ம் இருக்குன்னு தெரியாது ஆனால் எல்லாமே வந்து ஏஎக்ஸ்என் ஃபார்மில் இருக்கும் அப்போ நான் எக்ஸ்பென் பண்ணக்கூடாது அப்போ நான் எக்ஸ்பென் பண்ணக்கூடாதுனாக்க ஏஎக்ஸ்என் ஃபார்மில் இல்லை இதுதான் பிரச்சனை ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பென் பண்ணாமலேயே இது ஏஎக்ஸ்என்னாக மாற்றணும் இதுதான் வந்து இந்த சாலனோட புதுசு சரியா சரி அப்போ எக்ஸ்பென் பண்ணாமல் ஓகே இதை எப்படி ஏஎக்ஸ்என் ஃபார்முக்கு மாற்றுறதுன்னு சார் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இங்கே நீங்கள் கவனமாக பார்க்கணும் புரியுதா நான் சொல்கிறது ஓகே இது வந்து ப்ரீவியஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் okay but easy to understand so neenga konjam time kudunga just focus what I am teaching okay sir sir vandu modalla kuduthirukra inda one term ax and form la illa namba expand panna poradhula ax and maatradhukku okay ana inda expansion pannama short time la idu vandu ax and form la namba maatrom puriyuda okay சரி இப்போ இதுக்கு வந்து புதுசாக ஒரு பேர் கொடுப்பாங்க அதாவது மெத்தட்டுக்கு வந்து ஒரு பேர் கொடுப்பாங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்கனாக்க செயின் ரூல் மெத்தட் ஓகே இப்போ நம்ம பாய்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா இல்லை இட்ஸ் நாட் அ ஃபார்முலா மெத்தட் ஒன்லி ஓகேவா ஸ்டில் ஐ ஆம் யூஸிங் y ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ஃபார்முலஸில் இது மெத்தட் தான் சார பஞ்சல் சயன் தான் புக் அண்ட் ஃபார்முலா வழங்குதா இனி புக் அண்ட் ஃபார்முலா இது வந்து ஃபார்முலா இல்லை சார பஞ்சல் சாய்
Okay, nama untuk cara penyelesaian ini ialah we call chain rule. Okay, chain rule adalah chain mari terucap. Okay, biar terucap. That's a chain rule method. Purida ya, say. Apa ini chain rule method? Ya, seperti nama kita apply panni. Ida mada, okay, chain rule method apply panni. Mada, ya seperti ida A action form ke matra dulu pak. Okay, let's see from here. Purida, say. Ipa ini vande A action form na illa, A action form na illa. Kurthu vande A action form na illa. Purida na solradhen. Expand pada kurade, anak na A action form ke kondu varanum. Eppadi chain rule method vechi. Okay. So in the chain rule method la namma modha enna seivom naka, okay? Bracket kulla irukla, okay, bracket kulla enna irukku 2x plus 5. Alladha. So in the 2x plus 5 ku vande or alphabet substitute pannu. Or alphabet it can be T, it can be whatever alphabet A to Z. Ana nee vande x um y um y kudale, ana ethani indhula vande x y vandirchi. So other than x or whatever alphabet you can use, okay wa? So normal number t tam pai pai number normal t tam pai pana kan inga textbook eduthu paathalum seri illati vera vera advanced reference book eduthu paathalum seri. So in the tajoke la vande adha chain rule method la pathina ka and the bracket kulla irukla and the term ku vande or pudhu alphabet kudupanga, okay wa? So normal they use t, okay sir, adha matha sir you use pandra not more than that, okay wa? Sir appa in the chain rule method la appa namba idha vandu modhal enna seiyapornaaka a xn form ku maathukrom appa indha a xn form ku maathuradhukku anga enna seiyapornaaka indha bracket kulla irukla adhu 2x plus 5 irukla adhe sir vandu t a kanthi panna pora so appa t actually vandu paathinaaka 2x plus 5 puridha na solradhen okay sir ipa indha adhu sir enna maathitan t a maathutan sir ipa paathinaaka t power of 3 see y t power of 3 ipa parunga see so now this become a x n that is sir okay see t naka 1 t thana so a x n mathita mandya yes mathiya chi so appa the chain rule method la and enna seiyanum whatever inside bracket in the bracket kula enna irukku whatever eppadi venala irundha pattern so whatever inside bracket we substitute as a t so once we substitute as a c so idu eduthiten namma t ganthi pannuvom puridha so ipa t ganthi pannona ungal paathinaaka so y equals to t power of 3 adavadhu you can see in a x n you can see in a x n puridha okay let's see continue okay so ipa இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே சோ இத நான் சார் கண்டினியூ பண்ணாதுன்னுங்க ஒரு சின்ன இது டிஸ்கஷன் பண்ணிடுவோம் ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா y பாத்தீங்கன்னா 2x பவர் 3 சொந்தோ சொல்றேன் சரி இப்போ இந்த சாலார்ல பாத்தீங்கன்னா y பாத்தீங்கன்னா x டம்ல கொடுத்துட்டாங்க y பாத்தீங்கன்னா x டம்ல கொடுத்துட்டாங்க சோ அப்ப y இந்த x டம்ல கொடுத்தாக்க சோ இதுக்கு டிஃபரன்சியேஷன் பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் இன் y differentiation to x yeah it is dy over dx naka y in terms of x alone so appa y in terms of x kodutnala nam differentiate pannumbodhu we say is a dy over dx konjittingla okay set ipa inga paapom don't bother this idha pathi neenga ipa don't bother this okay va we just concern about this okay sir ipa pathinaaka sir vandu pathinaaka indha ax n form ku maathradhukku indha bracket vandu eduthittu adhaadu bracket kulla eduthittu sir enna potta t potta so indha t potta na ipa enakku vandu pathinaaka differentiation ku theriya ax n form ku na maathita adhaadu na andha ax n form ku maathradhukku dhaan isne vera onnu so yethane na vandu y um x um paavichittanaala adhaadu x yethane paavichittanaala so I must use another alphabet to substitute that's why I use t sir ipa pathinaaka முதல்ல பாத்தீங்கன்னா சோலர் அசார் பாத்தீங்கன்னா y வந்து எக்ஸ்டர்னல் கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ நான் சேஞ்ச் ரூல் மெத்தட்ல இந்த வந்து நான் வந்து ax n மாத்திட்டேன் சோ இந்த பிராக்கெட் வெளிய இந்த பிராக்கெட் குள்ள வெளிய இருக்கு வெளிய வெச்சிட்டேன் அந்த இடத்துல t போட்டனாக்க எனக்கு y வந்து t டம் வந்துருச்சு சோ இப்போ y வந்து t டம் வந்துட்டனால இத டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க நமக்கு வந்து dy / dt கிடைக்கும் புரியதா நான் சொல்றதே ஆ மொதல் y வந்து எக்ஸ்டர்னல் இருந்தனால சோ dy / dx புரியதா சரி ஆனா இப்போ y வந்து t டம்க்கு மாத்திட்டனால தென் ஐ கால் dy / dt அந்த டிஃபரன்ஷியேஷன் process அதான்
differentiation process anta okay idu by over dt vattagu okay va differentiate naga procedures adhe maatta adavadhu a bracket n adavadhu n munne kondunga a bracket n okay va seriya appuram x n minus 1 seriya adhe procedures so appa sir 3 munne kondu vara sir 3 munne kondu vara okida so t then 3 minus 1 so 3 minus 1 so 3 sir munne kondu vara 3 then t n minus 1 so 3 minus 1 so this become 3 t power 2 okay ipa sir kandu pidichu vandu dy over dt freedom nodila yen mudiyala kelvi vandu y in terms of x kelvi vandu y in terms of x na nammoda kadisi answer vandu dy over dx da irukku kadisi answer vandu dy over dx y because question said y in terms of x so the final answer dy over dx ana na differentiation senjen na differentiation senjita ana na senjitu vandu y in terms of t puridha na solrene seri appa ipodike inda bracket a veliye eduthu andha edathula na t potanaka enakku vandu y in terms of t kadikide so the ax and form ku maatradhukaga maatna jadi aachi so na differentiate panna idu kadachu puridha okay let's continue okay ipa namba inda bracket ku rendu veliye eduthu ponoma illaya அந்த பிராக்கெட்க்கு வெளிய எடுத்து போணுமா இல்லையா அங்கோ டர்ம் ஃபார்ம் பண்ணது அமவாலி சி அங்கோ டர்ம் ஃபார்ம் பண்ணது சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா t வந்து இன் டம்ஸ் ஆஃப் x இருக்கு இது வந்து t இன் டம்ஸ் ஆஃப் x இருக்கு சோ அப்ப t இன் டம்ஸ் ஆஃப் x இருக்கனால இது சர் டிஃபரன்ஷியேட் பண்ணாக எப்படி y x டர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ண dy over dx சோ எப்படி y வந்து t ல அதாவது y இன் டம்ஸ் ஆஃப் t வந்து dy over dt யோ ஓகே அதே மாதிரி t வந்து x டம்ல இருந்தாக்க டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க dt over dx புரியுதா ரிபீட் பண்றேன் y in terms of x இருந்தாக்க டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க dy over dx y in terms of t இருந்தாக்க dy over dt அதே மாதிரி t in terms of x இருந்தாக்க டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்கும் dt over dx அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டம்ஸ் இருக்குது சோ இது பாத்தீங்கன்னா 2x பவர் ஆஃப் 1 ஓகே சோ இது பாத்தீங்கன்னா 2x பவர் ஆஃப் 1 இது பாத்தீங்கன்னா 5x பவர் ஆஃப் 0 புரியதா நான் சொல்றது சோ அப்ப இந்த நான் ஏ x ன்னு பார்த்தனாக்க 2x பவர் ஆஃப் 1 இது 5 பாத்தீங்கன்னா 5x பவர் ஆஃப் 0 புரியதா ஓகே சரி இப்ப இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுமே ஓகே சோ அப்ப இங்க 1 இருக்கா இல்லையா செகண்ட் வர சோ திஸ் பிகம் 2 1 x 1 minus 1 புரியதா நான் சொல்றது ஓகே தென் பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 ஓகே x வந்து என்ன வரும் நான் சார் சொன்னா இல்லையா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5x பவர் ஆஃப் 0 சோ நம்பர் இங்க கொண்டு வந்துமாக்க 5 power of the 5 0 வந்துரும் then this become x 0 minus 1 புரியதா நான் சொல்றது ஓகே சரி சோ இந்த டீடைல நான் பேச வேணாம் பட் உங்களுக்கு அந்த தான் சேர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்கறேன் பட் ஐ ஹோப் இந்த அளவுக்கு நீங்க இப்போ இப்போ என்ன நம்ம ரொம்ப சொந்தோ செஞ்சதுனால இந்த அளவுக்கு நீங்க ஓகே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் you will be much better than this but just which one to matter and kaga sir one step by step kondu poravanga so appa idu vandu pathinaaka as you know x power of 0 x power of 0 equals to 1 okay so 1 minus 1 become what x power of 0 so x power of 0 equals to 1 so pathinaaka 2 1 1 pridanya say then plus any number stands with 0 0 so appa idu vandu pathinaaka 2 0 so appa idha na differentiate pandren okay idha sir ipa சார் சொன்னேன் ஸோ இது வந்து மெஸ்ஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அழைச்சிட்டு நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு நீட்டாக நம்ம செஞ்சுப்போம் ஓகே ஸோ கண்டினியூ பண்ணுவோம் ஸோ அப்போ டி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால இது வந்து டிடி ஓவர் டி எக்ஸ் வீச் வில் பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா ஒன் கொண்டு வந்தாக்கா டூ டைம்ஸ் ஒன் டூ இங்கே ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஸோ எக்ஸ் பவர் ஆஃப் ஜீரோ ஒன் ஸோ டூ டைம்ஸ் ஒன் டூ okay plus any numbers differentiate become zero so just put zero so namakku plus zero irukku poradilla just appa idha differentiate panna namakku enna kadachuchu dt over dx undu 2 okay appa idha bracket kulla ulladhey andha bracket adinchina adhe namakku differentiate panna so ipa pathinaaga overall ellathil differentiate panichikkom so overall la indha solve panna involve panna ellathil namakku differentiate panikkom puridha illaya சரி இப்ப
நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் வந்து தனித்தனியா செஞ்சிருக்கோம். அதாவது பிராக்கெட் வந்து தனியா எடுத்துட்டோம். ஓகேவா? ஏன் பிராக்கெட் வந்து தனியா எடுத்தனாக்க அப்பதான் இந்த சொகுத்த சோலார் வந்து நான் x n ஃபார்ம்ல பார்க்க முடியும். புரியுதா? ஏற்கனவே x இருக்கிறதுனால அதுக்கு இன்னொரு சப்ஸ்டிட்யூட் ஆல்பாபெட் தேவை, ஐ யூஸ் t. சரியா? சோ அப்ப வெளியே எடுத்து வெளியே எடுத்தனா அதுக்கு வந்து t கன்டி பண்ணாச்சு, t கன்டி பண்ணிட்டு. சோ இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ற y t டம் இருக்கனால dy dt. ஓகே, கரெக்ட்டா? ஓகேவா? இப்போ இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், எப்படி எடுத்து x இத டிஃபரன்ஷியேட் பண்ணுமா இல்லையா? அதே சர்வீஸ் டிஃபரன்ஷியேட் பண்ற. சோ எப்படி தான் நீ டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் ax n ஃபார்முலா தான் இருக்கணும். அதுதான் முக்கியம். சோ அதனால தான் நம்ம வந்து இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ இது வரைக்கும் சார் சொன்ன முதல் முதல்ல என்ன சொன்னேன், டிஃபரன்ஷியேஷனுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? ax n y must be ax n ஃபார்முலா தான். அது விளங்குதா இல்லையா? அதுதான் சார் சொன்னேன். சோ அதுக்காக தான் சோலா நம்ம எப்படி வேணா அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. They will be try you at many ways. எப்படி வேணாலும் அவங்க இம்போர்ட்டட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க. ஆனால் கொடுக்குற கேள்வி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற கேள்வி தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த கேள்வி கொடுக்குறாங்க. ஸோ நீ தான் வந்து பண்டாய் பண்டாயா இருக்கணும். புரியுதா இல்லையா? சரி, எப்படி வந்து அதை ஏ ஆக்சன் ஃபார்முக்கு மாத்துறது? சரி சார், எத்தனை சொந்த கொடுத்துட்டு வரேன். சரியா? சரி, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஒய் ஓவர் டிடி இருக்கு, டிடி ஓவர் டிஎக்ஸ் இருக்கு. ஆனால் சாலன் கொடுத்தது வாய் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ கேள்வி ஜாப்பன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஸ்ட் பி டிஒய் ஓவர் டிடி, சாரி டிஒய் ஓவர் டிஎக்ஸ், இதுதான் ஜாப்பன். ஸோ இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஒய் ஓவர் டிடி இருக்கா? அப்போ இது நம்ம டிஒய் ஓவர் டிடி. ஓகேவா? இங்கே என்ன இருக்கு? டிடி ஓவர் டிஎக்ஸ். புரியுதா இல்லையா? சரி, இங்கே என்ன செஞ்சா, இங்கே என்ன செஞ்சா நம்மளுக்கு வந்து டிஒய் ஓவர் டிடி கிடைக்கும். ஆ, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்ப்போம்? டைம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஏன் டைம்ஸ் பார்ப்போம்? அப்போ தான் இந்த டிபி இந்த டிடியும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்போ டிஒய் ஓவர் டிடி டைம்ஸ் டிபி ஓவர் டிஎக்ஸ் இக்குவல்ஸ் டு டிஒய் ஓவர் டிஎக்ஸ். ஸோ அப்போ டிஒய் ஓவர் டிஎக்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த டிஒய் ஓவர் டிஎக்ஸ் நமக்கு டைரெக்டாக செய்ய முடியாது. ஸோ அதை வந்து நம்ம செயின் ரூல் மெத்தடில் பிராக்கெட்டில் என்ன இருக்குதோ அதை டிஆர் போட்டுருவோம். ஸோ அப்போ டி இன்டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வந்து உருவாகும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க டிபி ஓவர் டிஎக்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள வெளியே எடுத்துகிட்டு அங்கே டி போட்டனாக்க ஒய் இன்டர்ம்ஸ் ஆஃப் டி கிடைக்கும், அங்கேருந்து டிஒய் ஓவர் டிபி கிடைக்கும். அப்போ எல்லாத்தையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோம். புரியுதா இல்லையா? ஓகே, அப்போ டிஃப்ரென்ஷியேட். ஆனால் கேள்வி வந்து ஒய் இன்டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால என்னோடய ஃபைனல் ஆன்சர் வந்து டிஒய் ஓவர் டிஎக்ஸ் தான். ஆனால் டிஒய் ஓவர் டிஎக்ஸ் நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே டிஒய் ஓவர் டிடி இருக்குது, டிடி ஓவர் டிஎக்ஸ் இருக்குது. அப்போ இதை ரெண்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணால் அது டிஒய் ஓவர் டிஎக்ஸாக மாறும்? அதுதான் இங்கே சார் காமிச்சேன். ஸோ அப்போ நம்மளுக்கு உள்ள இந்த டிஒய் ஓவர் டிடியும் நம்ம கண்டுபிடிச்ச டிடி ஓவர் டிஎக்ஸையும் டைம்ஸ் பண்ணாக்க டினோமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணாக்க அப்போ இதுதான் வி கால் செயின் ரூல் மெத்தட் ஃபார்முலா. Principle. This is a not formula. So this is a rule. How to find dy over dx. Like that I said, this is not a formula. This is a method under chain rule method. Okay. How we find dy dx. So that I said, sir, now, sir, we will continue. So now, we will continue. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஒய் ஓவர் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஒய் ஓவர் டிடி டைம்ஸ் டிடி ஓவர் டிஎக்ஸ். அப்போ டிஒய் ஓவர் டிடி என்னது? 3t2. புரியுதா? தென் டிடி ஓவர் டிஎக்ஸ் எத்தனை? 2. ஓகேவா? ஸோ 2 times 3, 6. ஸோ திஸ் பிகம் 6t2. இதான் சொல்றது கம்ப்ளீட் ஆகல. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்ட பிறகு இது வந்து எக்ஸ் டேர்ம் இருக்கணும். புரியுதா? நீ டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன டேர்ம் வச்சிருக்க? டி டேர்ம் வச்சிருக்க. எந்த டேர்ம் இருக்கணும்? எக்ஸ் டேர்ம் இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? ஸோ அப்போ நம்ம என்ன செய்வோம்னாக்க இந்த டீயை எடுத்துட்டு டி இடத்துல 2x5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ திஸ் பிகம் 6t எடுத்துட்டு அந்த இடத்துல எக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா 2x+5. ஓகேவா? தென் பவர் 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு ஃபைண்ட் டிஒய் டிஎக்ஸ் பை யூசிங் செயின் ரூல் மெத்தட். புரிஞ்சுச்சா?
set. So this is a one simple example. Okay, one step by step self self put it. So I hope put interest. Okay, okay, they go down tomorrow. But also, put it slow. Okay, now sir, put video in the video. Just go through step by step. Sir, in a so they put step by step. Point it. Okay, send you more chitin. Or tell her and tell her try panga. Apro unor solan ningle sondama or solan ide concept or solan eduthu sondama seinga okay va you try few times okay nariya chontho chontho eduthu senji until you feel confident seriya.